வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்கும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இதுக்கு பேர் தாங்க களரி. இதை வந்து நீங்கள் போதிதிராமன் கூட பார்த்துருப்பீங்களா, ஏழாம் அறிவு படத்தில் இப்படிலாம் செய்வார். அதே மாதிரி தாங்க ட்ரை பண்ணேன், ஏன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. இதையா இன்றைக்கி செஞ்சேன்னா, இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறேன், ஒரு முக்கியமான டாபிக். ஸோ எல்லாரும் வாங்க டாபிக் உள்ளுக்கு போவோம். களரி பயிட்டு. களரி பயிட்டு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. களரின்றது மன காலத்தில் பார்த்தீங்கன்னா போர்க்காலம் பயிற்சி பண்ணுற இடம் பேர் தான் வந்து களரிங்க. பயிட்டு வந்து சண்டை, சண்டைன்னா கொம்பேட், கொம்பேட் சண்டை போடுறது தான் வந்து பயிட்டுவாங்க. ஸோ அது வந்து களரி பயிட்டுன்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 6000 ஆண்டு எப்போனா, இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டினாங்க, அந்த டைம் லைனில் கண்டுபிடிச்சிருந்தா அந்த களரி பயிட்டு. இதை யார் வந்து கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, பரஷுராமன் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யார் பரஷுராமனு? விஷ்ணுவோட அவதாரம். அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தானா? சிவபெருமன். சிவபெருமன் யாரெல்லாம் கேட்டுறாதீங்க, சிவபெருமன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சிவபெருமான் வந்து ஒரு போருக்கு போகும்போது, அவரோட மாமனார் டக்ஷா கூட போருக்கு போகும்போது இந்த வழிமுற்றை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு நம்ம பரஷுராமர் சார். ஸோ பரஷுராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 21 வழிமுறைகளை எடுத்து ஒரு 108 ஸ்கூலில் வந்து அதை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ நாளாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து களரி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமே போச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதில் அப்படியே விட்டுட்டாங்க. அது எப்படி? நாங்கள் இந்த புது புது தைக்கொண்டோ, கராத்தே, ஜுஜுட்ஸுலாம் இருக்கலாங்க, இதை வர வர வந்து இந்த களரிலாம் மறந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அடித்து அடி வேற நோண்டி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிற்கிறதுங்க களரி தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆரம்பம், அதோட மரத்தோட வேறு தான் வந்து களரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த களரியோட செய்கையை பார்க்க போகிறோம், அதோட மூவ்மெண்ட்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, வேட்டையார முருகத்தை வச்சு தான் எடுத்துருக்காங்க. சாதாரண முருகங்கள்லாம் வேட்டையார காட்டில் உள்ளவங்க, ஆக்ரோஷமான முருகங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம், யானை, நாகப்பாம்பு, குதிரை, சேவல், இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. யான் வந்து இந்த முருகத்தை தான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வந்து ஒரு சிங்க இல்லை புலியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வேட்டையாடுற போது அது என்ன செய்யுதுன்னு, முதல் அப்படியே கீழே பதுங்குதுங்க, பதுங்கி அப்படியே இறைய தேடுது, தேடி சத்தம் இல்லாமல் போய் அடிக்குது. ஸோ அதோட ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட நெலுவைகள்லாம் உடம்புலாம் வளைச்சி அதெல்லாம் செய்யுது. ஸோ அதுதான் வந்து களரியில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆளும் போது இந்த களரியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் பேன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த களரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான பாயிண்ட் நரம்பு இருக்குல்ல, வைட்டல் பாயிண்ட்டு, இதை கரெக்டாக அடிச்சிங்கன்னா இறப்பு கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க, அதோட சண்டையோட முறை. ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் வந்து இது ரொம்ப ஆபத்தான களை, இது யாருக்கும் வந்து பழம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கலை வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த கலையை. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றி. அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா, இது வந்து உடம்பை ஒண்டி வலிமையாக வச்சுக்கலங்க இந்த சண்டை. மென்டலாக கூட நம்மளை வந்து பேலன்ஸாக வச்சுருக்கு. ஏன்னா அதோட சாப்பாடு முறைகள், அதோட பயிற்சி இருக்கிறது, யோகா, எக்ஸசைஸு, இதெல்லாம் செஞ்சுக்கு. ஸோ சைக்காலஜி அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம். இப்போ நம்ம களரியில் அடிப்பட்டால் கூட அதோட மருத்துவம் கூட அவங்களுக்கு குணப்படுத்துகிற இது இருக்குங்க இந்த களரியில். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட போஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை வகையான போஸ்டர்ஸ் இருக்குது இதோட, அதோட டெக்னிக் என்ன, டெக்னிக் முருகத்தோட டெக்னிக் பார்க்குறாங்க, அதோட பேருங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். முதல் வந்து சிம்ம வடிவு. சிம்ம வடிவு என்னதுங்க? சிங்கம். அடுத்தது கஜ வடிவு. கஜ வடிவான வந்து யானை. அடுத்தது வந்து அஸ்த வடிவு. அஸ்த வடிவுனா வந்து ஒரு குதிரையை வச்சு அதோட மூவ்மெண்ட் செய்கிறாங்கங்க. அடுத்தது என்ன இருப்போம், செருப்ப வடிவுன்னுவாங்க. செருப்ப வடிவுனா வந்து ஒரு நாகப்பாம்போட வலிவுகளை வச்சு அதோட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மர்ஜர வடிவு. மர்ஜர வடிவுனா வந்து ஒரு பூனை, ஒரு பூனையோட செய்கையை வச்சு இப்போ செஞ்சுருக்காங்க. அடுத்தது மஸ்தய வடிவு. மஸ்தய வடிவுனா என்னன்னு பார்க்கலாங்க, மீன். மஸ்தையானா வந்து மீன், மீனோட வடிவுகளை வச்சு இருக்கிறது. அடுத்தது வந்து வரக வடிவு. வரவ வடிவுனா வந்து ஆமைங்க, ஆமையோட இது வைக்கிறது. கடைசியாக வந்து குக்குடு வடிவு. குக்குடு வடிவு வந்து சேவல், சேவலோட இது. அடுத்தது வந்து இதோட வெப்பன்ஸ், என்னென்ன வெப்பன்ஸ்லாம் பாய்க்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நிறைய வெப்பன்ஸ் கூட கடலில் இருக்குதுங்க. மொதல் வந்து வாள். வாள்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு. வாள்னா வந்து ஸ்வாட். அடுத்து வந்து கத்தி. கத்தி எல்லாத்துக்கும் தெரியும், நைஃபு. அடுத்து இது கொஞ்சம் ரெண்டு முக்கியமான இது பார்க்க போகிறோங்க, சுருள் வாள். சுருள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ ஆரியா படம் எடுத்துங்க, அந்த இதில் வந்து சுருள் அப்படியே வளைஞ்சிருக்கும் பார்த்துருக்கீங்களாங்க, அதாங்க சுருள் வாள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மான் கொம்பு. மான் கொம்பு வந்து முன்ன காலத்து எம்ஜிஆர் படம் பார்த்தீங்க, டா டூன்னு அடிப்பார், அப்படியே நாம்பியார் பரப்பாரு பாருங்க, அப்படியே கூறாக இருக்கும் பாருங்க, அதான் வந்து மான் கொம்புங்க. ஓகே, இவ கலரியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் நேரமே போகிறது தெரியலங்க. ஓகே, இப்போ அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.